வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள ஈவெண்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈவெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஈவெண்ட் லூப்லாம் வந்து இருக்குது, அதை பற்றினது நம்ம தனியாக வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஈவெண்ட்னா என்னன்றது சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி, ஈவெண்ட் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி தான். ஸோ ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டிஎம்எல் எலமெண்ட்டு இது வந்து நடக்கணும், அது வந்து ரெடியாக இருக்கும். இப்போ வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம், எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்ம மேலே செம்ம காண்டில் இருந்தால் எப்படா அவன் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்டே இருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஈவெண்ட் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டே இருக்கும். கரெக்டாக நமக்கு அது ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னா டக்குன்னு அது செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து எஸ்டிஎம்எல் ஈவெண்ட்ஸ்ன்றது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, எஸ்டிஎம்எல் ஈவெண்ட்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பேஜ் வந்து லோட் ஆகி முடிஞ்சோன்னு, இல்லைனா நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்போம், அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு கீழே வந்து இந்த இது இருக்கும்ல. ஸோ அந்த அதில் வந்து ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது வந்து ஈவெண்ட் மூலியமாக தான் போய் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம பட்டன் ஏதாவது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சென்ட் பட்டன்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணுறோம், இல்லை வாய்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம எஸ்டிஎம்எல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன, அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் டைம் வந்து, கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பொழுதும் போல் ஐடி இஸ் ஈக்குவல் டு டெமோன்றதை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்ன்றது போடணும். ஸோ ஸ்கிரிப்ட் ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றது, இது ஹெச்டிஎம்எல்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போட்டால் தான் அது வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லைனா அது வந்து பிளெயின் ஹெச்டிஎம்எல்லாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பட்டன் வந்து வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பட்டன் எதுக்கு அப்படின்னா, நான் இதை கிளிக் பண்ணோன்னே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் சொல்கிறேன்ல. ஸோ அதுக்கானதை வந்து நம்ம வைக்க போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுனேன். ஸோ ஆன் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்பிளே டேட்டுன்ற மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்று எழுதிருந்தேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபங்க்ஷன்னு ஸோ டிஸ்பிளே டேட்டுன்றது போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ டாக்குமெண்ட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎம்எல்லு கெட் எலமெண்ட் பை ஐடினா, நான் இந்த ஐடி தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் கெட் எலமெண்ட் பை ஐடி உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கோம், டெமோன்றது கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே அதுக்கு நேம் வந்து டெமோன்றதையும் கொடுத்துடணும். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள உள்ள எஸ்டிஎம்எல் கண்டென்ட் வந்து எடுக்க போகிறோம். இந்த இன்னர் எஸ்டிஎம்எல் எனக்கு வேணும், ஸோ அதை வந்து நான் எடுக்கிறேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டுன்றது வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு, சாரி, இது போட்டுட்டு நான் இங்கே வந்து செமிகோலன் வந்து கொடுத்து முடிச்சிடறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஓ, இந்த பட்டனுக்கு நம்ம எதுவுமே நேமே வைக்கல. ஸோ வந்து டிஸ்பிளே டேட் அண்ட் டைம் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இது வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்கும்ன்றத மட்டும் பாருங்க. கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த வேல்யூ வந்து வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்துட்டு ஈவெண்ட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நடக்கிறதுலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எஸ்டிஎம்எல் ஈவெண்ட்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இந்த பட்டனில் வந்துட்டு நம்ம ஆன் கிளிக்ன்றது கொடுத்துருக்கோம்ல, இது வந்து யூசர் வந்து கிளிக் பண்ணுறப்போ. இதே வந்து ஆன் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்னல ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நடக்கிற சேஞ்சை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆன் சேஞ்ச் ஆட்ரிபியூட் போடுவோம். அதே மாதிரி வந்துட்டு ஆன் மவுஸ் ஓவர்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மவுஸ் வந்து அது மேலே வந்து அதாவது இது பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு ஒரு இதுலேருந்து வந்து எஸ்டிஎம்எல்லேருந்து வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆன் மவுஸ் அவுட்டுன்னுவாங்க. ஸோ வந்து ஆன் கீ டவுன்னா என்னென்னா, இந்த ஒரு யூசர் வந்து கீபோர்ட் கீயை வந்து புஷ் பண்ணுறது. அதே மாதிரி ஆன் லோடுன்னு ஒன்று இருக்கும், அதாவது ப்ரௌசர் வந்து லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நடக்கிறது. இதெல்லாம் தான் வந்து நம்ம காமனாக வந்து எஸ்டிஎம்எல் ஈவெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இடம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான். ஈவெண்ட் லூப்ன்றது நிறையா இருக்குது. ஸோ ஈவெண்ட் வேறு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத பற்றினா ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம வந்து தனியாக போடுறோம். ஸோ இந்த இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.